வீட்டில் பால் தீர்ந்துடுச்சு, ஹஸ்பண்டை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நான் போல இன்னைக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சரி பக்கத்தில் தானே இருக்கு கடைன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பையை தூக்கிட்டு போயிட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பையக்கும் காசு தான், ஸோ நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போயிடணும். கேனடா பொறுத்த வரைக்கும் ஃபுட் சேஃப்டி ஃபஸ்ட்டுங்க. சரி மாடு என்ன சாப்பிடுன்னு நினைக்கிறீங்க இங்கே? டேட்ஸு, நட்ஸு, சோயா பீன்ஸு, பார்லே இதுதான் கொடுப்பாங்களா? மனுஷங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காயில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்துப்பாங்க. பால் மட்டும் இல்லாமல் கெலாக்ஸு, ஓட்ஸு, மில்க் ஷேக்கு இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இந்த பேக்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிம்டு மில்க்காக தான் இருக்கும், அவங்க ரெடி டு ட்ரிங்காக தான் எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் கன்செப்ஷன் ஆஃப் ஃபேக்ட் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பாயில் பண்ணலாம் குடிக்க மாட்டாங்க, இதெல்லாம் பேஸ்டரைஸ் மில்க்கு. இது போக ஆல்மண்ட் மில்க், ஸ்கிம்டு மில்க், ப்ரோட்டீன் ஷேக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா, கேஷ்யூ, பாதாம், ஓட்மீல் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் தாங்க இங்கே பெரும்பாலும் சாப்பிடுவாங்க. எனக்கு தேவை 2% நேட்டு, அதை எடுத்துகிட்டு நானும் செல்ஃப் செக் பண்ணிவிட்டு நானும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க.